ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக எங்கள் மாமியாரூருக்கு நான் போயிருந்தேன். அப்போ கிச்சனில் நான் வேலை செஞ்சிட்ருக்கிறப்ப எங்கள் தோட்டத்து பாத்ரூம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரே மயிலுங்க. எப்பயுமே பக்கத்தில் மயில் கத்திர சவுண்ட் மட்டும்தான் எங்களுக்கு கேட்கும் வயக்காட்டு பக்கம். பட் பார்த்தீங்கன்னா ஓட்டுமேலேயே ஒரு 6 மைல் போல் நின்றுச்சிங்க. அதில் எல்லோரும் ஒரு ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. ஒரு மயில் மட்டும் ப்ளூவாக இருந்துச்சுங்க, அதான் ஃப்ரண்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி மயில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா? எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மயில் பார்த்தோன்னே. கிட்ட போ பயமாக இருந்துச்சு, அது கொஞ்சம் அரிசி கூட நான் வந்து போட்டிருந்தேன். அதுக்கு பாருங்களேன் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கோவில் காம்பவுண்டு பின்னாடி வந்து அழகாக 1 பை 1 வந்து நடந்து போயிடுச்சுங்க. எத்தனை மைல் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மைல் கிட்டத்தட்ட வந்து நின்றுட்டு இருந்தது. கிட்டன்ட்டெல்லாம் போகல, கொத்திடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். அரிசியும் போட்டேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒன்று போயிடுச்சு. ஆள் கொஞ்சம் கிட்டண்ட போனதும் பயந்துட்டு போயிடுச்சு. எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விடியகத்தில் கோழி கூவுதே இல்லையோங்க, மயில் கூவுற சத்தம் தாங்க எங்களுக்கு கேட்கும். வீட்டுக்கு பக்கத்துலேயே மயிலெலாம் நாங்கள் பார்த்துருக்கோம், பட் ஆனால் வீட்டுக்கிட்ட ஓட்டு மயில் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இதேமாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் மயில் வந்து உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு மயில் பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தேங்க் யூ டு ஆல், பாய்.